ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீக் டே அன்றைக்கி எடுத்தது, டியூஸ்டே அன்னைக்கு ரித்திகாவோட ஸ்கூல் அன்னைக்கு வந்து எடுத்த பிளாக் தான். முன்னாடி நாள் யூஸ்வலாக மண்டே தான் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் மாவு போடுவோம், பட் நேற்று போடாததுனால வந்து பார்த்திங்கன்னா டியூஸ்டே மார்னிங் வந்து காலையில் எந்திரிச்சோடனே மாவு போடுற வேலை தான். ஏன்னா எனக்கு வந்து ஒரு 9:30 to 10:30 வந்து ஒரு வேலை இருக்குது, ஸோ அதனால் கொஞ்சம் அதுக்கு முன்னாடியே வந்து போட்டு வச்சிடலாம் அப்படின்னு போடுறேன். ஸோ யூஸ்வலாகவே வந்து நான் மாவு போடும்போது லைக் தோசை பேட்டை ப்ரிப்பேர் பண்ணும்போது அவள் ஊற வைப்பேன். ஸோ அதை ஊற வச்சுட்டு நான் வந்து மார்னிங் எந்திரிச்சோடனே ரெண்டே ரெண்டு தான் ஃபாலோ பண்ணுவேன். ஒன்று வந்து வார்ம் வாட்டரில் சியா செட் போட்டு ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 minutes கழிச்சு குளிப்பேன், அப்படி இல்லைன்னா ஜீரக தண்ணி. இது ரெண்டும் வந்து இந்த காஃபி அண்ட் டீ கிரேவிங்ஸை வந்து கம்மி பண்ணுது. ஸோ அதுக்கப்புறம் ரித்திகோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பேன்கேக் தான். நிறைய வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த பேன்கேக் தான், மல்டிக்ரெயின் மிக்ஸ், அது கூட கொஞ்சோண்டு சாக்கோ சிப்ஸ் சேர்த்து கலக்கி வச்சுருக்கேன். அப்புறம் பக்கத்தில் தவா வச்சுட்டு ரித்திகோட லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு சிக்கன் இருந்தது, வெறும் அவளுக்கு மட்டும் வந்து ஒரு சிக்கன் பாப்கார்ன் வச்சுக்கலாமே அது அந்த மாதிரி ஒன்று நான் வந்து செய்ய போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அது வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு சால்ட்டு பெப்பர், உங்களுக்கு வேணால் சில்லி பவுடர் போட்டுக்கலாம், அப்புறம் கொஞ்சமாக வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கால் முட்டை அரைக்கும் கம்மியாக, ஏன்னா அவ்வளோதான் வந்து சிக்கனே இருக்குது. ஸோ அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அங்கே சைடில் வச்சுட்டேன். இங்கே பார்த்திங்கன்னா எண்ணெய் வச்சுட்டு அதை பொறிக்கிறதுக்கு. அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேன்கேக், ஃபஸ்ட்டு எப்போயுமே பேன்கேக் ஊற்றும்போது வந்து தவா ரொம்ப ஹாட்டாக இருக்கணும், ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மீடியம் வச்சு தான் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா மிக்கி மோஸ்ட்டு வேணும்னு சொன்னால், ஸோ அதனால் வந்து ரித்திகாவுக்கு வந்து மிக்கி, இப்போல்லாம் தோசை எதுனாலுமே வந்து மிக்கி மோஸ்ட் ஏதாவது ஒரு கேரக்டர் மாதிரி தான் கேட்குது. உங்களுக்கு அந்த மாதிரி ஊற்றி கொடுக்கணுன்னா இந்த சாண்ட்விச் கட்டர் அந்த மாதிரி விற்கும், நீங்கள் அந்த மாதிரி வாங்கிக்கிட்டீங்கன்னா டைனோ கேக்கு, ஏன்னா பசங்களுக்கெல்லாம் டைனோசர் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சிக்கன் முக்கி எடுக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா மைதா மாவு கார்ன்ஃப்ளவரும் கொஞ்சம் போட்டிருக்கேன். மைதா மாவு 2 tablespoons, கார்ன்ஃப்ளவர் அதில் வந்து 1 1/4 tablespoons வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மிக்சர் தான் இது வந்து நீங்கள் 65க்கு போடுற மாதிரி வெறும் கார்ன்ஃப்ளவர் மட்டும் அதில் போட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா கூட ஓகே, எனி திங் இஸ் ஓகே. அதுக்கப்புறம் அந்த எக் டிப் பண்ணதை வந்து எடுத்து இதில் போட்டு இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிறேன். பண்ணிவிட்டு டைரெக்டாக ஹாட் ஆயிலில் நம்ம போட்டுற வேண்டியது தான். ஸோ இது எப்படினாலும் செய்யலாம், இது ஒன்றும் இது எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம், அப்படியே ட்ரை பண்ணி பார்த்தா நல்லா வந்துச்சு. பின்ட்ரெஸ்ட்லேயே எங்கேயோ பார்த்தேன் நான் அந்த இது ரெசிபியை. ஸோ இது வந்து சிக்கன் போட்டுட்டு அது நல்லா ப்ரௌன் ஆக விடணும், அதுக்குள்ளே இங்கே பார்த்திங்கன்னா உளுந்து மாவு முடிஞ்சிருச்சு. ஸோ அதை எடுத்து வச்சுருக்கிறதுக்குள்ளே இங்கே சிக்கனும் முடிஞ்சிருச்சு. டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், மீடியம்லேயே வச்சு பண்ணுங்கள், ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆனவுடனே எடுத்துருங்க, நல்லாயிருக்கும். மேலே வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்க மாதிரி இருக்கும், உள்ளே வந்து அந்த சிக்கன் வந்து ரொம்ப சாஃப்டாக வரும். டக்குன்னு செஞ்சிடலாம் பாருங்கள். இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் நான் எப்பவுமே வந்து இந்த மாதிரி தான், இந்த மாதிரி கொடுத்தா தான் சாப்பிட்றா ரித்திகா. ஸோ இது பார்த்திங்கன்னா பேன் கேக்கு, சிக்கனு, சிக்கன் டிப் பண்ணி சாப்பிட்றது, கொஞ்சமாக கெச்சப், ஏன்னா அது காலியாக விட்டால் அவள் இதில் ஏதாவது ஃபீல் பண்ண சொல்லுவாள், கூட சீஸு. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வேஃபர்து ராஸ்க்கு போகும்போது இந்த முறை வாங்கிட்டு வந்தேன். இது வந்து மோஸ்ட்லி சைனீஸ் ஸ்டோரில் நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த முறை போகும்போது இது நல்லாச்சு, உள்ள சாக்லேட் ஃபீலிங், மேலே வந்து வேஃபர் இருக்கும். சரித்திகாவை அனுப்பிட்டு எனக்கு இம்பார்ட்டண்ட்டான வேலை 9:30 to 10:30 என்னென்னா எக்ஸசைஸ் பண்ணுறது தான். ஆக்சுவலாக இது நான் வந்து ஆல்மோஸ்ட் இப்போ 1 month பண்ணிகிட்ருக்கேன், பட் எனக்கு வந்து கொஞ்சம் நம்ம இன்கன்சிஸ்டன்ட் ஆகிடுவோமோ, கொஞ்சம் லேட்டாக ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து இப்போ நான் ஷேர் பண்ணேன். மேபி யாருக்குன்னா மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் வந்து ஃப்யூச்சர் வீடியோஸில் பண்ணுறேன், ஏன்னா நான் ஏற்கனவே லாஸ்ட் இயர் வந்து கொஞ்சம் ஓவராக வந்து வெயிட் லாஸை பற்றி பேசி அப்புறம் என்னால் குறைக்க முடியாமல் போச்சு. ஸோ இதுவே இன்றைக்கே வந்து ஆட் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சே தான் ஆட் பண்ணேன். லைக் நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் பார்க்குறேன், எனக்கு வந்து எனக்கு போதுன்ற அளவுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டு பின்னாடி நான் கண்டிப்பாக டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஐ ஹோப் யாருனாலும் பண்ணலாம். நான் எக்ஸசைஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா 0 pre-kg கூட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பட் ஐ ஸ்டார்டட் டு டூ. இனிஷியலாக ரொம்ப கஷ்டமாக இருந்தது, இப்போயும் கஷ்டமாக இருக்குது, பட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஒன்றுமே, அதாவது நான் வந்து ஒரு ஆன்லைன் ப்ரோக்ராம் போகிறேன், ஏன்னா நானாக பண்ணுறதுக்கு எனக்கு தெரியாது. ஸோ ஜஸ்ட் எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனுக்காக மற்றவங்க கூட பண்ணால் நானும் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சின்றதுக்காக நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ பண்ணி முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20-30 minutes கழிச்சு ப்ளூபெரி ஓட் மில்க் மில்க் ஷேக் டேட்ஸ் போட்டு நான் வந்து சாப்பிடுவேன் எப்பயுமே, ஏன்னா எனக்கு ஸ்வீட்னஸ் இல்லாமல் என்னால் குடிக்கவே முடியாது அதனால். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் குடிச்சிட்டு ஒரு நான் கண்டிப்பாக ஒரு 20 minutes ஆச்சு ரெஸ்ட் எடுப்பேன். ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கானதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, முக்கியமாக மாவு மாவு போட்டுன்னா அதை கண்டிப்பாக கையோடு க்ளீன் பண்ணி வச்சிடணும், இல்லை அப்படின்னா அது காஞ்சி போயிடுச்சுன்னா நமக்கு நம்மளால் வந்து ஒழுங்காக க்ளீன் பண்ண முடியாது. சரி, லஞ்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி ரொம்ப ஒரு சிம்பிளான வெஜ் லஞ்ச் காம்போ உங்களுக்கு நான் பண்ணி காமிக்க போகிறேன். என்னென்னு பார்த்திங்கன்னா மொச்சக்கொட்டை, இங்கே வந்து ட்ரைடு மொச்சக்கொட்டை தான் கிடைக்கும், அதை நைட்டு ஊற வச்சுருந்தேன். மொச்சக்கொட்டை, கத்திரிக்காய், முருங்கைக்காய் இதை போட்டு ஒரு குழம்பு, யூஸ்வலாக புளி போட்டு செய்வாங்க, நான் வந்து புளி போடாமல் செய்வேன். ஸோ நான் என்னோடய மெத்தடில் உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொரியலுக்கு வந்து சுரக்காய் இருந்தது. ஸோ சுரக்காய் பொரியல் வந்து தேங்காயும் சீரகமும் போட்டு செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதோடய ரெசிபியும் சைட்டில் அப்படியே ஷேர் பண்ணிக்கிறேன்.
நான் யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா காயில் வெட்டி வச்சுட்டு பின்னாடி தான் போய் வந்து சமையல் ஆரம்பிப்பேன். ஒரு சிலர் வந்து அப்படியே சமைச்சிட்டே நீங்கள் சைடில் செய்வீங்களா, அந்த மாதிரி செஞ்சால் எனக்கு வந்து ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிவிடுவேன் போடுறதுக்கு. ஸோ நான் சமைச்சு கொண்டு போய் அங்கே பக்கத்தில் வச்சுட்டு மசாலா சிலையை எடுத்து வச்சுப்பேன். மசாலா டப்பாலாம் எடுத்து வச்சுட்டு தான் நான் சமைக்கவே ஆரம்பிப்பேன். நைட்டே வந்து பார்த்திங்கன்னா மொச்சை குட்டையை வந்து நான் இன்ஸ்டன்ட் பாட்டில் ஊற போட்டுட்டு டிலே ஸ்டார்ட் கொடுத்துருவேன். நான் வந்து ஒரு 11-12 வந்து ஹை ப்ரெஷரில் வைப்பேன் இன்ஸ்டன்ட் பாட்டில் வைக்கிறதுனா. நீங்கள் வந்து குக்கரில் வைக்கணும் ஒரு 5-6 விசில் வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு வந்து நல்லா குக்காகி வரணும். அப்படியே சைடில் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு செய்கிறதுக்காக பேன் வச்சுருக்கேன். நான் வந்து 2 டீஸ்பூன் தேங்காய் எடுத்திருக்கேன். நல்ல நெல்லை செய்யுங்க, இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அதில் வந்து கொஞ்சோண்டு கடுகு, ஜீரகம், வெந்தயம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கொஞ்சோண்டு அது கூடயே வந்து கருவேப்பில சேர்த்துக்கிறேன். நான் வந்து சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணலாம், பட் சின்ன அங்கே எப்பயுமே டேஸ்ட் பெட்டர் தான். ஸோ இதோட அளவெல்லாம் வந்து உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கு கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஸோ ஃபஸ்ட்டே வந்து எண்ணெயிலே வந்து நம்ம பூண்டு போடணும், நான் மறந்ததுனால வந்து பின்னாடி போட்டிருக்கேன். அது போட்டு நல்லா ஒரு நிமிஷம் வந்து வதக்கி கொடுத்துட்டு பின்னாடி தக்காளி சேர்த்துக்கிறோம். நான் வந்து தக்காளி ஜாஸ்தியாக போடுறேன், ஏன்னா நான் புளி சேர்த்த போகிறதில்ல இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து நான் தக்காளி ஜாஸ்தியாக போட்டு கொஞ்சமாக அதுக்கும் தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு நல்லா அதை வதக்கி வச்சுருக்கேன். ஸோ இது வதங்குற டைமில் அப்படியே நான் சைடில் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம வந்து பொரியலுக்கு தாளித்து கொடுக்க போகிறோம். கொஞ்சமாக ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய், நான் மோஸ்ட்லி தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணேன். அதில் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுட்டு கொஞ்சோண்டு பச்சை மிளகா, நீங்கள் வேணால் காஞ்ச மிளகாவும் சேர்த்து போட்டுக்கலாம். நான் 2 ஸ்லிட் பண்ணி போட்டிருக்கேன், கூட கருவேப்பில, அப்புறம் கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் வந்து போட்டு. வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சமாக லைட்டாக வதங்கி வந்தால் போதும். நான் வந்து ஆல்ரெடி வந்து இந்த இதுக்கு வந்து பருப்பு போடுவேன். கடலை பருப்பு வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நான் ஊற வச்சுருந்தேன். ஜஸ்ட்டு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் கடலை பருப்பு மட்டும் போட்டு அதை எடுத்து வெறும் தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இது 1 நிமிஷம் கொஞ்சம் வதக்கி விடுங்க. வதக்கிட்டு நம்ம வந்து இதுக்கு மேலே வந்து நம்ம காய் போட போகிறோம். ஆனால் வதக்கிட்டு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த காய் போடையில் அடியிலேருந்து கிளறக்கூடாது, இப்படியே போட்டுட்டு ஜஸ்ட்டு ஒரு 3 டேபிள்ஸ்பூன் தண்ணி விட்டுட்டு உப்பு போட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு போகிறோம். இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்க விடுங்க. கடலை பருப்பு அடியில் இருந்தால் தான் நல்லா வதங்கி வரும், ஐ மீன் நல்லா வெந்து வரும். ஸோ அப்படியே இங்கே சைடில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் கிட்ட இந்த வெங்காய தக்காளி நம்ம பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அதை எடுத்து அரைச்சிக்க போகிறேன். அதில் என்னென்ன போடுறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். இங்கே காய் கட் பண்ணி வச்சுருந்தது, இது கூட எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கத்திரிக்காய் வந்து வதங்கி வர வரைக்கும் நம்ம இதை விட போகிறோம். உங்ககிட்ட குழம்பு மிளகாத்தூள் இருந்தால் டைரெக்டாக வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எங்கிட்ட இல்லாதனால நான் சில்லி பவுடர் தனியாக, தனியா தனியாக சேர்த்துருக்கேன். ஸோ சில்லி பவுடர் காரத்துக்கு ஏற்ப நான் ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டிருப்பேன், தனியா வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போட்டிருப்பேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சோம்பு வாசனை பிடிக்கும் அப்படின்னா அதை கூட போட்டுக்கலாம். நீங்கள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதை வந்து டைரெக்டாக மூடி இது ஒரு 5-7 மினிட்ஸ் வந்து கொதிக்க விடுங்க. அந்த பச்சை வாசம் நல்லா போய் வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து மொச்சக்கொட்டை சேர்த்துற போகிறோம். அப்படியே சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் தேங்காய் போட்டுட்டு ஒரு 1/2 கரண்டி மொச்சக்கொட்டை, சோம்பு, மிளகு 2 கிராம்பு போட்டு நல்லா அரைச்சிக்க போகிறோம். இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா நமக்கு அந்த குழம்புலையும் வந்து அந்த மொச்சக்கொட்டையோட டேஸ்ட் நல்லா சேரும். ஸோ இது நல்லா ஒரு ஸ்மூத் பேஸ்ட் மாதிரி கிரைண்ட் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சுரக்காய் பொரியலுக்கு வந்து கொஞ்சமாக ஜீரகம் தட்டி வச்சுருக்கேன். ஜீரகத்தூள் போட்டதை விட இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கிரவுண்ட் பண்ணி வச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து அந்த தேங்காய் பத்த பத்தியாக வச்சுருக்கீங்க அப்படின்னா மிக்ஸியில் போட்டு ஒரு அடி அடிப்பீங்கன்னா அப்போ கூட ஜீரகம் போட்டிங்கன்னா கூட ஓகே. ஏன்னா நான் ஏற்கனவே துருவி வச்சுருக்கிறதுனால ஜீரகம் வந்து தனியாக பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஜஸ்ட் 1 மினிட்ல வந்து ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா சுரக்காய் பொரியல் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக. நாங்கள் இதிலே வந்து இன்னொரு வெர்ஷன் செய்வோம், பீனட் போட்டு செய்வோம், அது இன்னொரு நாள் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்ச பின்னாடி நம்ம மொச்சக்கொட்டை இருக்கு இல்லைங்களா அதை எடுத்து போட்டுட்டோம். இதை வந்து ஒரு நிமிஷம் இன்னும் 1 or 2 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க விடுங்க. அந்த மொச்சக்கொட்டை ஜஸ்ட் அதில் இதாகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஸோ அந்த பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறோம். ஸோ இதிலே வந்து மிக்சிலே வந்து நம்ம தண்ணி போட்டு நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி கன்சிஸ்டன்சி இப்போ பார்த்து விட்டுக்கோங்க. ஏன்னா இன்னும் ஒரு டைம் நம்ம கொதிக்க விட்டுட்டோம்னா அவ்வளோதான் இதோட வந்து குழம்பு முடிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சியில் வந்து உப்பு எல்லாமே செக் பண்ணிவிட்டு தண்ணி விட்டுட்டு ஜஸ்ட் இதை வந்து கொதிக்க வைங்க. ஒரு 3-4 நிமிஷம் கொதிச்சா அவ்வளோதான் நமக்கு வந்து ரெடி ஆகிடும். இதை வந்து நீங்கள் சூப்பராக வந்து கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ புளி போட்டு செய்கிறவங்க வந்து இந்த மாதிரி ஒரு டைம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், அரைச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவ்வளோதான் வந்து எங்களோட லஞ்ச். இது தான் மொச்சக்கட்டை கத்திரிக்காய் முருங்கைக்காய் குழம்போட நமக்கு வந்து சுரக்காய் பொரியல். ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பாப்பாவை தான் கூப்பிட போகணும் ஆக்சுவலாக. ஸோ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு ரைஸ் வந்து இன்ஸ்டன்ட் பாட்டில் வச்சுட்டேன். வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆக்சுவலாக லீசிங் ஆஃபீஸில் ஒரு பார்சல் வந்திருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதை வாங்கிட்டு வர்றதுக்காக போகிறேன். போய் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு காமிக்கிறேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பார்சல். இது என்னென்னு பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ் பிளேஸ் அப்படின்ற ஒரு கடையில் வந்து பாப்பாவுக்கு சும்மா டாப் ஆர்டர் பண்ணியிருந்தேன்.
இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃப்ரெண்டு அவங்க வந்து அவங்கள வந்து டீலை பற்றி நாங்கள் பேசிப்போம். அவங்க வந்து சொன்னாங்க இந்த முறை வந்து இதில் வந்து சில்ட்ரன்ஸ் பிளேஸில் வந்து $2 டிஷர்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா $2.30 அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. ஸோ கிளியரன்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அவளுக்கு வீட்டுக்கு போட்டுக்கிறதும் சரி, எங்கள் லோக்கல் பார்க்குக்கு போட்டுக்கிறதுக்கும் சரி வாங்கலாம் அப்படின்னு கொஞ்சம் டாப்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலரில், இது ஆக்சுவலாக ரெண்டு பேரும் சேர்த்து இந்த $5 சம்திங் அந்த மாதிரி வந்துச்சு. ஸோ எல்லாமே இது வந்து கேட் இது மாதிரி. சில்ட்ரன்ஸ் பிளேஸை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப நாளெல்லாம் வரும்னெல்லாம் சொல்ல முடியாது, டக்குன்னு கொஞ்சம் ஃபேட் ஆகிடும். பட் அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் இருந்தால் ஓகே தான், வீட்டில் போட்டுக்கிறதுக்கு தான். ஸோ அதனால் எனக்கு வந்து பிரச்சனை கிடையாது. சும்மா வெளியில் ஒரு 2-3 டைம் போட்டு அதுக்கப்புறம் வீட்டில் போட்டுக்குவோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மெரூன் கலர் டாப் ஒன்று, அதுக்கப்புறம் பிளாக் கலர். ஸோ இதில் இருக்கிற வேர்டிங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனாலே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. கொஞ்சம் ஒரு 4-5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலர்ஸ் வந்து வாங்கினேன். ஸோ இது பார்த்திங்கன்னா எனக்கு கிரே எப்பயுமே ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரித்திகா போடுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஒரு சேஃபர் சைடான ஒரு கலராக நான் பார்ப்பேன் கிரேவை. ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் நான் கடகடன் மடித்து வச்சுட்டு போனேன், ஏன்னா ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான், நாங்கள் போய் ரித்திகாவை கூட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ரித்திகா கூட தான் நாள் அப்படியே மூவ் ஆச்சு எனக்கு. ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த லஞ்ச் காம்போவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ நாங்கள் ஒரு சின்ன மோட்டிவேஷனுக்காக ஒரு எக்ஸைஸ் கிளிப் ஆட் பண்ணியிருந்தேன், அது உங்களுக்கு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் நான் சொன்ன மாதிரி கூடிய மேபி கிவ் மீ அனதர் 1 மந்த், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். ஐ ஹோப் உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். என் சேனலோட கண்டென்ட் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லோரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அண்டர் தென் பாய் அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.